வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற லொகேஷன் ரொம்ப டிஃபரெண்டான ஒன்னு. அது என்ன லொகேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு போக போற லொகேஷன் கிஷன்கர் மார்பிள் டம்ப் யார்ட். நம்ம ஊர்ல நிறைய சிப்கார்ட் பார்த்திருப்போம், ஐடி சிப்கார்ட், மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய பார்த்திருப்போம். அதே மாதிரி மார்பிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கே ஒரு சிப்கார்ட் இருக்கு, அங்கதான் இப்ப நம்ம இருக்கோம். டம்ப் யார்டுக்கு உள்ள போறதுக்கு மார்பிள் அசோசியேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும். இதுதான் அந்த மார்பிள் அசோசியேஷனோட ஆபீஸ். உங்க ஆதார் காப்பி காட்டினா போதும், அவங்க அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல சீல் வச்சு டோக்கன் மாதிரி கொடுக்கறாங்க. அசோசியேஷன்ல டோக்கன் வாங்கிட்டு டம்ப் யார்டு போற வழியிலே ஒரு மார்பிள் கட்டிங் ஃபேக்டரிக்கு போனோம். எவ்வளவு மார்பிள் கல் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இதுதான் மார்பிள் கட் பண்ற பிளேஸ். கட்டிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. கட் பண்ற பிளேட்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்கு. மார்பிள் கட் பண்றதுக்கு இவ்வளவு தண்ணி போட்டாதான் பீஸ் கரெக்டா வருமா? எவ்வளவு தண்ணியில வீடியோ பக்கத்துல போய் எடுக்கலாம் நினைச்சேன், பட் இதுக்கு மேல போக வேணாம் ரிஸ்க்னு சொல்லிட்டாங்க. இந்த மார்பிள் கட்டிங்க பார்க்க தான் வந்தேன்னு கேட்காதீங்க, நம்மளோட ஹிடன் ஜெம் உள்ள இருக்கு, வாங்க போலாம். டம்ப் யார்டோட என்ட்ரன்ஸ். நம்ம வாங்கின டோக்கனை இங்க தான் கொடுக்கணும். டோக்கன் இல்லாம இதுக்கு மேல விட மாட்டாங்க. சோ டைரக்டா இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம டோக்கன் வாங்கிட்டு இங்க வாங்க. ஃபைனலா டம்ப் யார்டு ரீச் ஆயிட்டோம், வாங்க உள்ள போயிடலாம். நிறைய ஹைப் கொடுத்து வச்சிருக்கேன், அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க சேர்ந்து பார்க்கலாம். என்னது ராஜஸ்தான்ல இவ்வளவு ஸ்னோ இருக்கா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஸ்னோ இல்ல மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மார்பிள் டம்ப் யார்ட். நம்ம வர வழியில பார்த்தோம்ல மார்பிள் கட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல இருந்து வர வேஸ்ட் எல்லாம் இங்க வந்துதான் கொட்டுறாங்க. பல வருஷமா கொட்டிட்டு இருக்கனால கண்ணு கெட்டுற தூரம் அளவுக்கு ஒரு ஸ்னோ மாதிரி ஆயிருச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிஷன்கர். நீங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அஜ்மீர் போகிற வழியில், அஜ்மீருக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த பிளேஸ் வந்துடுது. நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு கிஷன்கருக்கில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் வரலாம். ஆட்டோக்கு வந்து 150-200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 150 ரூபீஸ் வந்து கொடுத்து வந்தோம். அண்டு இங்கேயோட என்ட்ரி ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ் தான். பட் கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது வந்து ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜேசிபி வச்சுட்டு தான் கொஞ்சம் ஷேப் பண்ணுறாங்க. ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா நாம் இப்போ போகிற இடத்துல கூட தண்ணி இருக்கும். இந்த பிளேஸ் இன்னுமே கொஞ்சம் சீனிக்காக இருக்கும். இங்க இருக்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த தண்ணி தான். இதோட கலர் பாத்தீங்கன்னா கிரீனிஷ் அண்ட் ப்ளூயிஷா இருக்கு. மார்பிளோட வேஸ்ட் கொட்டுறாங்கல்ல, அதோட தண்ணி ஜாயின் பண்றப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த கலர் வருதுன்னு சொல்றாங்க. லொகேஷன் செம்ம பங்கமா இருக்கு. இங்க இப்படி ஒரு லொகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல கூட நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, ரொம்ப சிலருக்கு தான் வந்து தெரிஞ்சிச்சு.
நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம், பட் யாருக்குமே தெரியல. ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரிஞ்சிச்சு. இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு நாலு பேர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் லொகேஷன். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் மக்களே, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸோ ஒரு நேச்சுரல் பிளேசஸ்க்கோ போகிறப்ப அங்கே குப்பையை மட்டும் போட்டு வராதிங்க, அதோட மொத்த அழகையும் இதுக்கு எடுத்துரும். கிஷன்கருக்கு தான் மார்பிள் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ மார்பிள்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபாரின் மார்பிள்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது, எஸ்பெஷலி இட்டாலியன் மார்பிள்ஸ் தான் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். நாங்கள் மார்னிங் வரப்போ யாருமே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 10:00 நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு அண்டு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இந்த லொக்கேஷனுக்கு வரதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜஸ்தான் வந்தால் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்துட்டு போங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜூபி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.